உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று தாவியின் மகனுக்கு ஓசானா என்று குருத்தொலைகளை அசைத்து ஆடிப்பாடி அசைந்து பவனியாய் ஆலயத்திற்கு செல்கிற நாள். இந்த நாளில் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்ன என்பதை நாம் இந்த கலந்துரையாடலிலே இப்பொழுது கேட்கலாம். இந்த புனித வாரத்தின் தொடக்கமாகவும் ஏற்கனவே நாம் துவங்கி பயணித்து வரும் தவ காலத்தின் உச்சகட்டமாகவும் அமைவது குருத்து ஞாயிறு என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற திருப்பாடுகளின் ஞாயிறாகும். ஏறக்குறைய கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்நாளின் பிற்பகல் வேளையில் மக்கள் ஒன்று கூடி கைகளிலே ஒலிவ கிளைகளை ஏந்தி கொண்டு ஒலிவ மலையிலிருந்து உயிர்ப்பின் தோட்டம் அமைந்துள்ள சிற்றாலயம் வரை பவனியாக சென்றுள்ளனர். நாளடைவிலே இன்றைய வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக இந்த குருத்தோலை பவனி அமைந்துவிட்டது. திருப்பலிக்கு நாம் செல்லும் பொழுது இந்த துவக்கத்தில் இருக்கின்ற அந்த துவக்க பவனி இருக்கிறதே, இந்த குருத்தோலை பவனியுடைய பிரதிபலிப்பு அல்லது அதனுடைய தொடர்ச்சி என்று நாம் அல்லது நினைவூட்டல் என்று நாம் கருதலாம். இந்த பவனியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வாகையுடன் எருசலேம் செல்லுதல் என்பது 4 விதமான செயல்களை நிறைவேற்ற என்பதை ஹென்ரிக்சன் என்ற விவிலிய வல்லுநர் சொல்லுகின்றார். அது ஒரு முதல் காரணம் எந்த செயலை நிறைவேற்றப் போகிறார் என்றால், ஒரு வகையான அவர் சார்பாக ஒரு பொது போராட்டத்தை முன்னெடுக்க அல்லது பொதுக்கூட்டம் நடத்த பொது ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக கருதலாம். இரண்டாவது, அந்த நுழைவு என்பது சிலுவை மரணத்துக்கு தம்மை அழைத்து செல்கின்ற ஒரு செயலை நிறைவேற்றுவதாக கருதப்பட்டது. இரண்டாவதாக, மூன்றாவது, செக்கரியாவின் இறைவார்த்தை நிறைவேற்ற, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செக்கரியா 9:9 இறைவார்த்தையை நிறைவேற்றுவதற்கான ஒரு பவனியாக கருதலாம். நான்காவது, மெசியா அமைதியை கொண்டு வருபவரே தவிர போரை அல்ல என்ற செயலை நிறைவேற்றுவதாக இந்த விவிலிய அறிஞர் சொல்லுவார். அதாவது இயேசு வெற்றி வீரராய் ஒரு அரசராய் அந்த எருசலேம் அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தாலும் கூட அவருக்கு மனதில் நிச்சயமாக ஒரு நெருடல் இருந்திருக்கும். எப்படிப்பட்ட பாடுகளை நான் அனுபவிக்கப் போகிறேன், இந்த மக்கள் எல்லாம் எப்படி என்னை விட்டுவிட்டு ஓடப்போகிறார் என்ற உள்ளத்தில் ஒரு துன்பத்தோடு தான் அவர் உள்ளே அவர் நுழைந்திருப்பார். ஆனால் இன்றைய வழிபாட்டிலே நாம் பார்ப்பது இந்த வழக்கத்திற்கு மாறாக இந்த சிலுவை வாழ்வின், சாட்சிய வாழ்வின், இந்த தியாக வாழ்வின் அடையாளமாக சிவப்பு உடை அணிந்தவராய் இந்த பவனியின் முன் நடக்க மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்கிறது. ஏனென்றால் அன்று இயேசு இந்த மனுக்குளம் முழுவதையும் இழுத்து கொண்டும் இயக்கி கொண்டும் எருசலேமுக்கு நுழைகிறார். அவர் மட்டும் நுழையலை, இந்த உலகம் முழுவதையுமே. ஏனென்றால் உலகம் முழுவதுமே இந்த மீட்புக்காக காத்து கொண்டிருந்தது. இதை விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் மிக அழகாக தெளிவாக நமக்கு விளக்கி படம் பிடித்து காட்டுகிறது. அன்றைய தினம் பாஸ்கா ஆடு வெட்டப்பட்டு கொண்டாடப்படுவதும் உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவையில் இறந்ததும் நாம் இணைத்து பார்க்க வேண்டிய காரியம். இந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் எப்படி தயார் செய்தார்கள் என்றால், விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி படிக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இந்த பாஸ்காவை யூதர்கள் நிசான் என்னும் அவருடைய யூத மதத்தின் 14ஆம் தேதி கொண்டாடுவார்கள். 14ஆம் தேதி இங்கே நாம் படிக்கின்றோம். 3ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரம் விடுதலை பயணம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் விழா கொண்டாட வேண்டியது 14ஆம் நாள் நிசான் மாதத்தினுடைய, ஆனால் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். அப்போது இந்த 4 நாட்களுக்கு முன்னால், அதனால் தான் இன்றைய தினத்திலே திரு அவை இந்த திருப்பாடுகளின் ஞாயிறு அன்று உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை தேர்ந்தெடுத்து அவரை எருசலேமுக்கு கொண்டு வருகின்ற அந்த 10ஆம் நாள் விழாவாக இதை நாம் பார்க்கலாம் என்றும் நமக்கு தெளிவாகிறது. எருசலேமுக்கு செல்வதுதான் இயேசுனுடைய குறிக்கோள், இயேசுனுடைய நோக்கம், இயேசுனுடைய லட்சியம். எருசலேமில்தான் இவர் தன்னுடைய இறுதி நாட்களை கழிக்க வேண்டும்.
ஆகவே தன்னுடைய லட்சியத்தை நிறைவு செய்வதற்காக எருசலேமுக்கு இயேசு வருகிறார். அவர் ஆர்ப்பாட்டமாக, அவர் ஆரவாரத்தோடு, அவர் ஓசானா என்கிற இந்த முழக்கத்தோடு மக்களால் அழைத்து வரப்படுகிறார். அவர் கழுதை குட்டியின் மீது வருகிறார். இதில் பெரிய முரண்பாடாக இருக்கிறது. இந்த கழுதையில் வருவதற்கு என்ன பொருள் தந்தையர்கள்? இல்லை, நீங்கள் சொன்னது நல்ல அருமையான கருத்து தான். ஏன்னா ஒரு அரசர் அப்படின்றப்ப வெற்றி வீரராக அரசர் குதிரையில் வரப்போ தான் அப்படியே மெஜஸ்டிக்காக ஜைஜாண்டிக்காக அப்படியே அழகாக இருக்கும். கழுதையில் உட்காந்துட்டு வர்றதுன்றது நம்மளால் யோசிக்கக்கூட முடியல. அதுவும் இந்த நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடப்படுகின்ற கழுதை குட்டி, கழுதை குட்டி என்று சொல்லுவார்கள். இது இதுவரை யாரும் அமராத கழுதை குட்டி அது ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்மீக காரியத்துக்கு பயன்பட்டதாக இருக்கலாம், ஒரு மாசு மறுவற்றதாக, ஒருபோதும் நுகம் சுமக்காதது. அப்புறம் இதுவரைக்கும் எந்த ஒரு நுகத்தையும் சுமக்காத ஒரு கழுதை ஆண்டவர் இயேசுவை சுமக்கின்றது. அது ஒரு பெரிய ஒரு அங்கே ஒரு அருமையான கருத்தை லூக்கா நற்செய்தியாளர் வைப்பதாக பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் இது இறை வார்த்தையின் நிறைவு. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல செக்கரியா புத்தகம் 9:9 இப்படிப்பட்ட வசனத்தை நாம் வாசிப்போம். மகளே சியோன் மகிழ்ந்து களி கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார். ஆக மெசியாவின் நிறைவை உணர்த்துவதாக, இவர்தாயா மெசியா, அந்த கழுதையில் ஏறி வரவர் மெசியா என்பதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான வசகமாகத்தான் இதை பார்க்கிறேன். வெற்றி பெற்று திரும்பியவர்கள் வழக்கமாக குதிரைகளோடும் தேர்ப்படைகளோடும் திரண்டு வருவார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது. ஆனால் இறையரசின் புரட்சியிலே குதிரையும் அதை வைத்திருப்பவர்களும் எப்படி கணிக்கப்பட்டார்கள்? அதிகாரம், ஆணவம், அடக்குமுறை, தன்னலம் இவற்றின் உருவகமாக இயேசுவினுடைய எதிரணியில் இருப்பவர்கள் இந்த குதிரையை பயன்படுத்தியதாக கணிக்கப்படுகிறார்கள். விடுதலை பயணம் 15:1 முதல் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். பார்வோனின் குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். அப்படி பார்க்கும்பொழுது திருவிவிலத்தில் எங்கெல்லாம் 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 குதிரைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறதோ அங்கெல்லாம் வீழ்ச்சியும் சறுக்கலும் சரிவும் தோல்வியும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. 1 Kings 4:26 சாலமோனை பற்றி சொல்லும்போது, சாலமோனுக்கு இருந்த தேர்க்குதிரை லாயங்கள் 46,000, குதிரை வீரர்கள் 12,000. இதுவே சாலமோனின் தாழ்வுக்கும் அந்த ஒன்றாயிருந்த இஸ்ரேல் நாடு துண்டாடப்படுவதற்கும் காரணமாக போகிறது. எனவேதான் திருப்பாடலை திரும்ப திரும்ப சொல்வது, திருப்பாடல் 33 சொல்கிறது, வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. திருப்பாடல் 27 சொல்வது, சிலர் தேர்ப்படையினாலும் சிலர் குதிரைப்படையினாலும் பெருமை கொள்கின்ற நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். ஒரு உச்சகட்டமாக ஓசே 14 ஒரு விந்தையான பாவ பரிகார தீர்மானத்தை கடவுள் முன்னால் வைக்கின்றார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். அப்படி என்றால் என்ன? மனித செருக்கினை கைவிடுவோம், உலக இந்த ஆதாரங்களை நாங்கள் தேட மாட்டோம் என்று ஒரு சபதம் செய்வது போல. எனவே இயேசுவுடைய இந்த எருசலேம் நுழைவிலே இப்படிப்பட்ட அதிகார ஆணவ அடையாளங்கள் இல்லாமல், நாம் வாசித்தது போல, இறைவாக்கினர்கள் முன்னுரைத்தது போல, ஒரு எளிய கழுதை குட்டியின் மீது, மரியின் மீது அவர் ஏறி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற அரசர்களைப் போல் அல்லாமல் இந்த அரசர் ஒரு எளிமையின் அரசராக, மக்களோடு மக்களில் ஒருவராக இருக்கிறார் என்பது கூட அந்த கழுதையின் மீது ஏறி வர்றது நமக்கு காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு ஆற்றலை குறிப்பதாக அமைவதாக 16 வெனடிக்ட் சொல்லுவார். தன்னுடைய புத்தகத்தில் ஜீஸ் ஆஃப் நாசரேத் இந்த வால்யூம் 2 சொல்லுகின்ற வார்த்தை, இயேசு வன்முறையை கட்டமைக்கவில்லை, போராட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு படையை உருவாக்கி ரோமை பேரரசை அழிப்பதற்காக செல்லவில்லை. ஆனால் அவருடைய ஆற்றல் எதில் இருந்தது என்றால், இட் இஸ் இன் காட்ஸ் பாவர்ட்டி காட்ஸ் பீஸ் என்று சொல்வார். அவருடைய ஆற்றல் கடவுளின் எளிமையிலும் அதே நேரத்தில் கடவுள் கொடுக்கின்ற அமைதியிலும் இருந்தது. அது மட்டும்தான் மனிதர்களை விடுவிக்கும் என்று ஆண்டவர் இயேசு உணர்ந்திருந்தார் என்று எழுதுவார். ஆக அந்த ஆற்றல்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி தந்தையர்கள் சொன்ன குதிரையில் கம்பீரமாக வர்றது கிடையாது. அந்த கழுதையின் மேல் வருகின்ற அரசர் எளிமையானவர், அமைதியானவர், அந்த ஆற்றலை உடையவர், விடுவிக்கின்ற ஆற்றலை உடையவர். போராட்டத்தால் அல்ல, அன்பினாலும் அமைதியினாலும் தான் கட்டி எழுப்புகின்ற அரசின் வழியாக, அரசாட்சியின் வழியாக. அக்காலத்தில் பாஸ்கா கொண்டாடப்படுகிற பொழுது அனைத்து சாலைகளும் எருசலேமை நோக்கியே இருந்தன. மக்கள் அனைவரும் திரள் திரளாக குடும்பங்களாக
குழுக்களாக அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு எருசலேமை நோக்கி வருவார்கள். வர முடியாதவர்கள் தங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கைகளை கொடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் ஒலிவ கிளைகளை கையில் பிடித்தவர்களை அவ்வாறு வருவது வழக்கம் என்றெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். மிகவும் குறிப்பாக கிமு 166 ஆண்டிலே மக்கவேயர்கள் இந்த கிரேக்கர்களிடமிருந்து எருசலேம் கோவிலை மீட்டெடுத்த பொழுது எருசலேம் கோவிலிலே அவர்கள் சிலை வைத்து அதை தீட்டுப்படுத்தி இருந்தார்கள். ஆகவே அந்த தீட்டினை கழிப்பதற்காக கீழே இருந்த ஒரு குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓசானா பாடிக்கொண்டு அவர்கள் ஆலயத்திற்கு அங்கே சென்று ஆலயத்தை சுத்தப்படுத்தினார்கள். ஆக அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நிறையவருடைய மனதிலே நிழலாடுகிறது. இவர் ஏதோ பெருங்கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார், ஒரு போராளியாய் வருகிறார், தலைமையேற்று வருகிறார், எல்லாரும் ஓசானா பாடுகிறார்கள், பாஸ்காவுக்கு வந்தது போல் தெரியவில்லை, அன்றைக்கு மக்கபேர்கள் செய்த ஒரு புரட்சி போல இவர் செய்யப்போகிறாரோ என்று அவர்கள் கருதிதான் பரிசேயருள் சிலர் இயேசுவிடத்தில், போதகரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும், அவர்கள் ரொம்ப தேவைக்கு அதிகமாக புகழுகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள் என்று சொல்வது போல் இருக்கிறது. என்ன தந்தை அவர்களே, அவர்களுடைய புகழ்ச்சிக்கும் இவர்களுடைய கடிதலுக்கும் என்ன பொருள்? இதற்கு நாம் விளக்கம் தேடும் பொழுது அவர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன அவ்வளவு எரிச்சல் மூட்டுகிற அளவுக்கு என்ன பாடினார்கள் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஏன் அவர்களுக்கு அந்த எரிச்சல் உண்டானது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்று அவர்கள் பயன்படுத்திய திருப்பாடல் 118 திருப்பாடல். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பிறகு விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். இந்த ஹொசானாவை பார்க்கும்போது இந்த இரண்டு வார்த்தைகளிலே இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஹொஷேயா என்றால் காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், நா என்றால் தயவு கூர்ந்து, ப்ளீஸ் என்று சொல்லும் பொழுது, எனவே இந்த இரண்டு எபிரேய சொற்களும் இணைந்து உச்சரிக்கப்படும் பொழுது தாவீதின் மகனே ஹொசானா என்று சொல்லும் பொழுது தயவு கூர்ந்து எங்களை காப்பாற்றும் எனவும் இது பொருள்படுகின்றது. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 118:25-26 ஆண்டவரே உம்மை கெஞ்சுகிறோம் மீட்டருளும் என்றும், உன்னதத்தில் இருப்பவரே உம்மை கெஞ்சுகிறோம் காப்பாற்றும் என்றும், வருகிறவர் ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர் என்றும் பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த கூட்டம் பயன்படுத்துவது நிச்சயமாக அந்த பரிசேயர் கூட்டத்திற்கு நீங்கள் கேட்டது போல எரிச்சலை ஊட்டியிருக்கும். தங்களுடைய மேலாடைகளை விரிக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இரண்டு அரசர்கள் 9:13 அந்த மக்கள் அது விரைந்து வந்து தங்கள் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விருத்திய காலம் மூதி ஏகுவே அரசர் என்று முழங்கினர். ஆக ஒன்று அவர் அரசர் என்பதற்குரிய அடையாளம் மேலாடைகளை விரித்தல் என்பது, இன்னொன்று அந்த ஓசானா என்ற கீதம் மெஸ்ஸியாவின் வருகையை பற்றி அடையாளம். ஆக இங்கு இருக்கிறவர் அரசர் மட்டுமல்ல, இஸ் அ மெசையானிக் கிங் என்பதை உணர்த்துகின்ற அந்த வார்த்தைகள், இது யூத மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். அங்கே இருக்கின்ற பரிசேயர்கள் சட்டத்தை கரைத்து குடித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆக ஆண்டவர் இயேசுவை ஒரு சாதாரண தச்சன் மகனை அவர்கள் பாடும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தான் கொஞ்சம் எரிச்சல் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது தொடக்க நூல் 22:3 படிக்கின்றோம், இப்படித்தான் கழுதையுடன் புறப்பட்டார். காலையிலே சேணம் கட்டி தன் கழுதையை அழைத்து கொண்டு தன் மகனோடு அந்த பலி மலைக்கு அவர் புறப்பட்டு செல்கின்றார். எனவே இங்கே நடப்பதும் ஒரு பெரிய பலி நிகழ்வு, மெசியாவுடைய வெளிப்பாடு, தாவீதின் மகனை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு, இது எல்லாமே ஒன்று கூடி அவர்களுடைய நிச்சயமாக வயிற்றை கலக்கியிருக்கும், அவர்களுக்கு கோபத்தை மூட்டியிருக்கும். ஆனால் தான் அவர்களே வந்து சொல்லுது, யாரை போய் சொன்னால் இதை நிறுத்த முடியும், அவர்கிட்டே சொல்லி இதை அடக்க சொல்லி கேட்போம் அப்படின்னா இவங்களால் அடக்க முடியல. அந்த ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறாரு, ஒருவேளை நான் இவர்களை பேச வேண்டாம் என்று சொல்லலாம், இவர்கள் பேசாதிருந்தாலும் கற்கள் கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த எருசலேமில் இருக்கிற மதில் சுவர் கற்கள், இந்த கோவில் கட்டப்பட்ட கற்கள், இந்த எருசலேமே கூப்பாடு போடும். இந்த இயேசுவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய பின்புலம் என்ன, என்ன சொல்கிறாங்க, நாசிரியத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமா, இதெல்லாமே அவர்களுக்கு பெரிய தடையாக இருந்திருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது இவர் எப்படி ஒரு அரசராக இருக்க முடியும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி இந்த சாதாரண மனிதருக்கு இவர்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கோபம் எரிச்சல் அவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால் இதெல்லாம் அவங்க கேட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் ஐயோ என்னடான் இருக்கும். ஆனால் தந்தையவர்கள் சொன்னது போல இது வந்து வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு பவனி தான், ஆனால் நீ நினைக்கிற வெற்றி இல்லை, பலியின் வழியாக கிடைக்கப் போகின்ற வெற்றி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த
குருத்து ஒலை பவனி என்று சொல்கிறோம், அல்லது விவிலியம் குறிப்பிடுவது போல ஆண்டவருடைய வெற்றி ஆர்ப்பரிப்பு நுழைதல், எருசலேம் நுழைதல் என்று சொல்கின்றோம். இதை நான்கு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான தரவு ஒன்று. இரண்டாவதாக, இந்த ஆண்டு நமக்கு நீங்கள் அறிமுகப்படுத்திய லூக்கா நற்செய்தியிலே எருசலேம் சொல்லப்படுவது மிக முக்கியமான இடம் பெறுகிறது. ஏனென்றால் லூக்கா நற்செய்தியாளருக்கு எருசலேம் தான் இலக்கு, குறி, மையம். அதை சுற்றிதான், அதை நோக்கிதான் இயேசுடைய வாழ்க்கையே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த எருசலேம் பயணம் என்பது எவ்வளவு முக்கியமானது. நாம் இவ்வளவு நேரம் கலந்து ஆலோசித்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது, அவர் வேற எங்கேயும் எத்தனையோ இடத்துக்கு போனார். கபர்னமுக்கு போனார், தீர்சீதோனுக்கு போனார். ஆனால் இந்த எருசலேமுக்கு வருவது அவ்வளவு சிறப்பான, அதுவும் இந்த கட்டத்தில், அவருடைய பயணத்தினுடைய இறுதி கட்டத்திலே வருவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதை ஏற்கனவே 9:51 அவர் சொல்லிவிட்டார், இயேசு விண்ணேற்றம் அடையும் நாட்கள் நெருங்கி வரவே அவர் எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்தவராய் முனைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இனிமே அவரை எதுவுமே, அந்த தீர்க்கமான, திண்ணமான, தெளிவான லட்சிய பயணம் இது, இதில் எதுவுமே அவரை திசை திருப்பவோ, தாமதப்படுத்தவோ, தயக்கம் காண செய்யவோ, அல்லது தேக்கம் பெற செய்யவோ முடியாது. மறுபரிசனை செய்யவோ அவரை வைக்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு அவர் துணிஞ்சு போயிட்டு இருந்தார். எருசலேமை நோக்கிய நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணத்தில் அவரே தலைமை ஏற்றுச் செல்கிறார். ஆண்டவர் இயேசு எத்தகைய மெசியா, ஆண்டவர் இயேசு எத்தகைய அரசர், அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவாக்கு நூல்களை புரட்ட வேண்டும். இறைவாக்கினர்கள் இயேசுவை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக எசாயா இறைவாக்கினர் நூல் ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லி நான்கு கவிதைகளை அழகாக சொல்லித் தருகிறது. அதில் இன்றைக்கு முதல் வாசகம் எசாயா 50:4-7 முடிய உள்ள வசனங்கள். அதில் மூன்றாம் கவிதையாக ஆண்டவரின் ஊழியரை பற்றிய கவிதையின் செய்தி யார் இந்த மேசியா என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருக்கிறது இல்லையா? இந்த துன்புறும் ஊழியர், ஆண்டவரின் ஊழியர் பற்றிய கவிதை நான்கு கவிதைகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக எசையாவின் இரண்டாவது புத்தகத்தில் இந்த கவிதைகள் அமைந்திருக்கும். முதல் கவிதை 42:1-4 இருக்கும். இரண்டாவது கவிதை 49:1-6. மூன்றாவது கவிதை இன்று தந்தையவர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். நான்காவது கவிதை 52:13-53:10 வசனங்களில் இருக்கும். அதை நாம் பெரிய வெள்ளி என்று அந்த கவிதையை நாம் வாசிப்போம். இந்த குறிப்பாக இந்த கவிதைக்கு வரும்பொழுது ஏறக்குறைய 4-7 வசனங்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 4-9 வரைக்கும் படிக்கிறப்போ தான் அந்த கவிதையினுடைய தன்மை புலப்படும். இந்த கவிதை 3 பாகங்களை கொண்டது, குறிப்பாக சொல்லப்போனால் 2 பாகங்களை கொண்டது. 4-5 வசனங்கள் அந்த ஊழியர், கடவுளின் ஊழியர் எப்படி அழைப்பு பெறுகிறார் என்பதை பற்றி ஒரு அருமையான வார்த்தைகள் அடங்கியிருக்கும். கடைசியில் வருகின்ற 7-9 வசனங்கள் இரண்டாவது பகுதி, கடவுள் எப்படி துணை நிற்கின்றார் என்பதை பற்றிய பகுதி. இதை இணைக்கின்ற ஒரு அருமையான பகுதி வசனமாகத்தான் 6 வசனம் இருக்கும். அருமையான வசனம், எப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஊழியர் துன்புறுத்தப்படுகிறார் என்பதை அமைத்த ஒரு அருமையான வசனங்களை கொண்ட பகுதியாக நான் பார்க்கிறேன். இயேசுவுக்கு முன்னால் ஏறக்குறைய 500 முன்னால் எழுதப்பட்ட இந்த அருமையான எபிரேய கவிதை செய்யுள் பாடல்கள், இது யாரை குறிக்கிறது என்பதையும் இந்த நாளிலே சிந்திப்பது நல்லது. இந்த துன்புறும் ஊழியன், அந்த யாவே கடவுளுடைய ஊழியன் என்று சொல்லப்படுகிற இவர் யார்? அன்றைய வரலாற்று சூழலிலே இது இறைவாக்கினராக இருக்கலாம், அல்லது நாடு கடத்தப்பட்டு நொந்து வெந்து உடைந்து போயிருக்கின்ற அந்த இஸ்ராயல் மக்களுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம். ஆனால் இறைவாக்காக பார்க்கும் பொழுது அங்குதான் வருகிறது அருமை. அது நம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை முன் அறிவிப்பதாக இருக்கின்றது. இந்த வாசகம் வாசிக்கப்படுவதால் தான், இதைத் தொடர்ந்து இது நிறைவு பெறுகிற ஆண்டவருடைய பாடுகளின் நீண்ட பகுதி வாசிக்கப்படுவதால் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று கூட நாம் சொல்லுகின்றோம். அப்போ நம்முடைய இந்த புனித வார சிந்தனைகள் இயேசுவின் பாடுகளுடைய அந்த நிகழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு நுழைவாயிலாக இன்றைய இந்த 50 எசையாவுடைய 50 3 செய்யுள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதில் பாருங்கள், அந்த முதல் வார்த்தை 54
நலிந்தவளை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். இவ்வளோலாம் கூப்பிட்ட ஆண்டவர் நான் கஷ்டப்படுறதுக்கு என்னை கூப்பிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. அந்த முழுமையாக நாம் வாசிக்கின்ற போது நான் துன்புறுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனையோ என்னுடைய கையாலாகாத தன்மையோ அல்ல, என் ஆண்டவர் காப்பதற்காக என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக என்று நமக்கு புரிகிறது. கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். அது என்னென்னா பேச்சாற்றல் கொடுக்கிறது, பேசுவதற்கான ஆற்றல் கொடுக்கிறது. அடுத்து 5வது வசனத்தை படிக்கும் பொழுது என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் அப்படின்றப்ப கேட்கின்ற ஆற்றலை கொடுக்கின்றது. ஆக கடவுளுடைய அழைத்தல், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பது, அதுதான் அந்த 6வது வசனம் உண்மையிலே அருமையான வசனம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். இந்த அடிப்போருக்கு முதுகு காட்டுறதுன்னா அந்த சாட்டில் அடிக்கும் பொழுது அது படுகின்ற வேதனை பயங்கரமான வேதனை. அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அந்த ஒரு அடையாளமே அது தாடி தான். அந்த தாடியை மழிக்கிறார்கள் என்றால் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னா அது வந்து ஒரு துக்கத்தினுடைய அடையாளம். வேற யாராவது அதனுடைய தாடியை மழித்து பிடுங்குகிறார்கள் என்றால் அது அவமானத்துக்குரிய செயல். ஆக அப்படிப்பட்ட அவமானத்தை அந்த துன்புறும் ஊழியர் ஏற்கின்றார். அதைத்தான் இன்றைய வாசகத்தில் அருமையாக அது ஆண்டவருக்கு தந்தை சொன்ன போல இது எல்லாம் இயேசுவினுடைய பாடுகளை நினைத்து பார்க்கும் பொழுது அது சரியாக பொருந்துவதாக தெரிகிறது. நம்முடைய திருப்பாடல்கள் போலவே இந்த பகுதியும் சரி மற்ற செய்யுள்களும் முடியும் பொழுது நம்பிக்கையோடு, அபார நம்பிக்கையோடு, நம்ம என்னை அழைத்தவர், எனக்கென்று ஒரு திட்டம் வைத்தவர், என்னை இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாக அனுமதித்தவர், ஏதோ ஒரு நன்மைக்காக, இந்த மீட்புக்காக, அப்பொழுதெல்லாம் இயேசுடைய பாடுகள் எல்லாம் ஒரு இறைவாக்காகத்தான் இருக்கிறது. அப்போது அந்த நேரத்தில் சொல்ல, ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் என்று உறுதியாக அவர் அறிக்கையிடுவது இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகும். அப்போது இயேசுடைய பாடுகளிலே பங்கேற்க இந்த புனித வார்த்தை நாம் அழைக்கப்படும் பொழுது நாமும் இப்படித்தான் அழைக்கப்படுகின்றோம். அருமையான வசனம் சொன்னீங்க, காலைதோறும் அவர் என்னை எழுப்பி தட்டி கற்போர் கேட்பது போல என் செவிகளை திறந்து என்ன பேசுகிறார் கடவுள். ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை வைத்து இயேசுவின் வழியிலே நாம் பயணிக்க, பாடுகளில் பங்கேற்க, அதன் வழியாக நாம் உயிர்ப்பை சுவாசிக்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பதுதான் இந்த புனித வாரமாக இந்த வாசகம் நம்மை தயார் செய்கிறது. நான் பல நேரம் சொல்கிறது உண்டு, எனக்கு மனதுக்கு பிடிச்சது, சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறப்ப ஓ காட் ஐ ஹாவ் எ பிக் ப்ராப்ளம் என்று சொல்லும். கடவுளே எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கணும். ஆனால் ஜெபத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நாட் ஓ காட் ஐ ஹாவ் எ பிக் ப்ராப்ளம், ராதர் ஓ ப்ராப்ளம் ஐ ஹாவ் எ பிக் காட். ஓ பிரச்சனையே எனக்கு பெரிய கடவுள் இருக்கிறார், நான் என் பிரச்சனையை பெருசாக்கலை, என்னுடைய ஆண்டவரை பெரிதாக வைக்கிறேன். அதைத்தான் இன்றைய ஊழியர், துன்புறும் ஊழியர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான பாடம். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுவார் அல்லவா, கடவுள் என் பக்கம் இருக்க யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை உணர்த்துகின்ற அருமையான பாடலாகத்தான், அருமையான கவிதையாகத்தான் என அதை பார்க்கிறேன். இயேசு ஆண்டவரின் ஊழியராக அவர் தலைமையேற்று அவர் முன்னே செல்கிறார். இயேசு நாட்டை பிடிக்கப் போகவில்லை, மக்களின் உள்ளங்களை தான் பிடித்து அரசாளப் போகிறார். அந்த அரசாட்சியிலே இயேசுவினுடைய ஆளுமையை, தகைமையை, இயேசுவினுடைய அந்த மாண்பினை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இன்றைய 2 வாசகம் அதற்கு நமக்கு வழிகோலுகிறது. பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 முடிய உள்ள அற்புதமான அந்த பகுதியிலே இயேசுவை அவர் தொடக்ககால திருச்சபையில் வழிபாட்டில் பாடிய ஒரு பாடலை மேற்கோள் காட்டி மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். கடவுளுக்கு இணையான நிலையில் இருந்த அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னை தாழ்த்தினார். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று அவர் சொல்லுகிற அந்த கவிதை, அந்த பாடல், அந்த செய்யுள் எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. இயேசுவை புரிந்து கொள்ள நமக்கு இன்னொரு படி மேலாக அமைகிறது அல்லவா. இந்த பாடல் வழக்கமாக 6லிருந்து 11 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க வசனங்கள், அதான் உண்மையான பாடல். ஆனால் இந்த பாடலினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 5வது வசனத்தை படித்தால்தான் அந்த பாடலினுடைய வரிகள் எதற்காக என்பது நமக்கு புலப்படும். 5வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருக்கட்டும் என்று சொல்வார்.
அதன் பிறகுதான் எப்படிப்பட்ட மனநிலை என்பதை விளக்குவார். ஏன்னா அந்த பிலிப்பெருக்கெழுத திருமுகத்தில் திரு அவையில் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் வலியுறுத்துகின்றார். நம் முன்னாடி இருக்கிற வசனங்களில் சொல்வார், உங்ககிட்ட கட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாது, வீண் பெருமை இருக்கக்கூடாது, தன்னை பற்றியே சிந்திக்கின்ற அந்த சுயநலம் இருந்துருச்சுன்னா அது வேற்றுமையை உருவாக்கும் என்று சொல்லி, எப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்றால் மனத்தாழ்மை இருக்க வேண்டும், பிறரை சார்ந்தவர்கள் பற்றி அக்கறை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிடம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட மனநிலை? தன்னையே வெறுமையாக்கினார், அடிமையின் தன்மை பூண்டார், சிலுவை சாவை, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படினார் என்று சொல்லி அருமையாக தத்ரூபமாக அந்த பாடலை விளக்குவார். ஒரு அடிமையைப் போல, சாதாரண மனிதன் நிலைக்கு மட்டும் இல்லை, அடிமையைப் போல கீழே இறங்கி விண்ணகத்தந்தையினுடைய எல்லா சித்தமும் என்னுள் நிறைவேறட்டும் அப்படின்னு அடிமை நிலையை போன்றார். அதனால தான் அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களிலும் சரி, இன்று இருக்கக்கூடிய நம்முடைய தாய் திரு அவையிலும், குறிப்பாக நம்முடைய குருக்கள் துறவிகள் இடத்திலும் இந்த எளிமை தாழ்ச்சி இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கு எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த இயேசுவுடைய பாடலிலே வெறுமையாக்குகின்ற இந்த பாடலை நான் பார்ப்பது, ஒருபுறம் இயேசு செய்தது முதல் நடப்பதெல்லாம் அவர் கடவுள் தன்மையிலிருந்து வெறுமையாகி இறங்கி வந்து மனித தன்மையேற்று இறப்பு சாவு சிலுவை சாவு இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு புறம் கடவுள் தந்தையுடைய இவ்வாறு யார் வாழுகிறார்களோ அவர்களை கடவுள் உயர்த்தி தூக்கி உயிர்த்து பெருமை பெற செய்வார் என்பதை கடவுள் தந்தையுடைய செயல்பாடாக இந்த ரெண்டாவது பார்க்குறோம். இது ரெண்டுக்கும் இடையில் யாருனாக்கா அடுத்தவருடைய வாழ்வுக்காக, இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக, அவர்களுக்கு ஈடாக என்னை கொடுப்பதற்காக நாம் அடுத்தலை வாழ வைப்பது தான். அப்போ இந்த புனித வாரத்தினுடைய அருமையான சிந்தனை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். கடை சீட்டில் முடிக்கிறப்போ போலடிகளாக சொல்லுகின்ற அருமையான வார்த்தை, இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடட்டும். நமக்கு தெரியும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் போலடிகளார் சிறையிலிருந்து எழுதுகிறாருன்னு தெரியும். அதே நேரத்தில் அந்த இயேசுவே ஆண்டவர் லார்ட் அப்படின்ற வார்த்தை அந்த செசாருக்குரிய வார்த்தை, சீசர் இஸ் லார்ட் என்று சொல்லி மக்கள் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பெரிய பட்டிமன்றம் நடக்கிறது. ரோமை பேரரசை ஆட்சி செய்கின்ற செசார் ஆண்டவரா, அல்லது சிலுவையில் மரித்து உயிர் துறந்து உயிர் பெற்றெழுந்த என் இயேசு ஆண்டவரா என்று ஒரு பெரிய பட்டிமன்றத்தில் அந்த வாதத்தை வைத்து அருமையான வாதத்தை முடிக்கும் பொழுது, இந்த செசார் கிடையாதுப்பா, அந்த சிலுவையில் எனக்காக மரித்தவர் தான் என் ஆண்டவர் என்பதை ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக பவுலடிகளால் சொல்வதன் மூலம், நான் என்னையே வெறுமையாக்கும் பொழுது என் ஆண்டவரை நான் உயர்ந்து பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்காக நிச்சயம் அறிய பெரிய காரியங்களை செய்வார் என்பதை பவுலடிகளார் உணர்த்துகின்றார். ஆம், அன்புமிக்கவர்களே, எருசலேம் மக்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் வாழி, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று மகிழ்ந்து பாடுவோம். அந்த இயேசுவையே ஆண்டவர் என்று நாம் உயர்த்தி கொண்டாடுவோம். அவரிடத்தில் இருந்த மனநிலை நம்மிடத்திலும் இருக்குமாறு இன்றைய நாளில் நாம் சிறப்பாக நம்மை அர்ப்பணித்து வேண்டுவோம். இத்துடன் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.